இப்போ நம்ம செய்ய ஆட்டுக்கு ஆட்டுக்குடல் கறி குழம்புக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம். இப்போ நம்ம இந்த குடலை வந்து அந்த இது வெந்நீரில் போட்டு அந்த தோலை நீக்கி கட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த குடலை வெறும் தண்ணியில் கழுவிட்டு சுட தண்ணியில் போட்டு இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய் கடுகு பட்டை ஒரு நாலு துண்டு, நாலு லவங்கம், ஒரு இலை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு ஒரு பெரிய ஸ்பூன் ஒன்று, பச்சை மிளகாய் ஒன்று, அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள் ஒரு ஆறு ஸ்பூன் மிளகாய்த்தூள், சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூனு, கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு, மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு. இந்த குழம்புக்கு தேவையான தேங்காய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு நம்ம ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஜாரில் அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது இதை அப்புறமா அரைக்கலாம். இது அதுக்குள்ளே இது இது வந்து குடல் வேக வச்சோம்னா அந்த தண்ணி, இப்போ அந்த தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதை அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போடுறோம். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். கடுகு கொஞ்சம் வச்சு பட்டை லவங்கம் எண்ணெய் லவங்கம் வெடிக்கணும். கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, உப்பு, இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிறோம். இந்த குடல்ல கறியை போட்டுறோம். இப்போ இது சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள்லாம் ஆட் பண்ணீங்க. இப்போ இது கொஞ்சம் பெரிய சைஸுன்றதுனால கொஞ்சம் நிறைய போட்டுருக்கோம். போட்டுட்டு நம்ம குடல் வேக வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடுவோம். ரெண்டாவது நம்ம கழுவிட்டு வேக வச்சோமே அந்த தண்ணி, இது நல்லா ஒரு 10 விசில் வரட்டும். இது 10 விசில் வரட்டும். மூடி போட்டு மூடிடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த தேங்காய், சோம்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு அரைச்சி அரைச்சிட்ட பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். நம்ம ப்ரெஷர் போனதை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் உளுத்தை போட்டு கொதிக்க வச்சு இறக்க போறோம். இப்போ இது ப்ரெஷர் போயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்.
அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய் அவ்வளோ இதை ஊற்றி கொதிக்க வச்சுக்கணும். தேங்காய் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் கொதிச்சிருந்தா போதும், ரொம்ப வேண்டாம். தேங்காய் உழுது ஊற்றி கொதி வந்துருக்கு, கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும், கொதிச்சதும் நம்ம இறக்கிட்டு ஒரு இது பேஷனில் மாற்றிடணும். ஆட்டுக்குடல் கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, இது செஞ்சு பாருங்கள் வீட்டில். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மிஸ் கேண்டி மிஸ் கேண்டி கேண்டி.